நம்ம இத்தனை நாள் வந்து யூடியூப்ல வீடியோ போடாத காரணம் வந்து பாத்தீங்கன்னா மெக்னாவ மறக்கவே முடியல. அந்த வழி போகவே இல்லை. எனக்காக வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். கிருகபாக்கம் சொல்லிட்டு அந்த ஏரியால தான் இருக்கும். சோ இங்க இருந்து தான் நம்ம வந்து டிடிஎஃப் பிட்ஷாப் போயிட்டு இருக்கோம். ஏன் போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஹெல்மெட் வந்து ஒரு கிவ் அவே பண்ண போறோம் சொல்லிட்டு இருந்தோம். சோ அந்த ஹெல்மெட் கிவ் அவேக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம வந்து பெரிய 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 கிவ் அவேவா நம்ம வந்து கொடுக்க போறோம். எனக்கும் எல்லாருக்குமே வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டதுலேயே வந்து கமெண்ட் பண்ணவங்க வந்து நிறைய பேர், ஒரு 600-700 கமெண்ட் கிட்ட வந்ததுல மாப்பிள 600-700 கிட்ட கமெண்ட் வந்துருந்தது. ஸோ அதில் வந்து எல்லாருமே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். பட் இருந்தாலும் எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணது ஆசை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நம்மளால அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம மோட்டோ வ்ளாகிங் தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதே மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷனும் நமக்கு சரியில்லை. ரீசெண்டாக நம்மளுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபினான்ஷியல் விஷயத்துலையும் வந்து ரொம்ப வந்து அடிபட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து காரில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம கார் இந்த ஓலோ உபர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஸோ அதுதான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ ரெண்ட்டுக்கு தான் கார் எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி சரி மோட்டோ வ்ளாகிங் பண்ண முடியல, சரி கார் ப்ளாக் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மாப்பிள்ள தான் ஐடியா கொடுத்தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சரி இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். நம்ம இத்தனை நாள் வந்து யூடியூப்ல வீடியோ போடாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லைஃப்லையும் நடக்குது தாங்க. நம்ம லைஃப்லையும் லவ்னு ஒன்று வந்துருது. ஒரு வருஷம் 2 வருஷம் லவ் வந்தால் பரவாயில்லைங்க, 5 வருஷம் லவ் பண்ணிட்டோம். ஸோ விட்டு போனோன்னே அதுலேருந்து என்னால் வந்து வெளியிலே வர முடியல. ஆக்சுவலாக வெளியிலே வர முடியல. ஒரு நானும் ஒரு 3 மாதமாக கிட்டே ட்ரை பண்ணுறேன். சரி அவளே வந்து ஃப்ரீயாக மூவ் ஆன போயிட்டா, நம்ம எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவளே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய டைமில் வந்து அப்படி நினச்சிருக்கேன். அப்படின்ற போது வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், எங்கள் ஃபேமிலிக்குமே வந்து நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஸோ அப்படின்ற போது வந்து எந்த ரீசன் அந்த ரீசனே அது அதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து விட்டு போயிட்டாங்க. பட் இப்போ வந்து ஃப்ரீ தாங்க, நம்ம ஜாலியாக சில் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். நம்ம லைஃப்பில் வந்து இன்னொரு வாட்டி லவ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா எப்பவுமே வந்து சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து அதனால தான் வந்து மெயின் ரீசனே அதுதான். இந்த மாதிரி வந்து ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டோம். போயிட்டு என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தானுங்க. ஸோ அப்போ அந்த பிரேக்கப் டைமில் வந்து எப்படின்னா ரொம்ப அழுதுட்டு இருந்தால் ரொம்ப முடியாமல் இருந்தேன், மறக்கவே முடியல, அந்த வழி போகவே இல்லை. ஸோ அவள் தான் வந்து இந்த மாதிரி வந்து அந்த டைமில் வந்து அவள் இல்லைனா வந்து நான் எப்படிலாம் பண்ணியிருப்பேன் எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் போயிட்டேன், நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு அந்த எறும்பு மருந்து சாப்பிட்றது இருக்கட்டும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நான் ரொம்ப இறங்கிட்டேன். சரி இருக்கு, நம்ம எதுக்கு இருக்கிறோம், அவளே போயிட்டா அப்படின்ற மாதிரி, அவளை விட்டால் வேற லைஃபே இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்து அவள் தான் வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டேன். அந்த டைம்ல வந்து என்ன ஆனாலும் அவளுக்காக அழுவாத போனா போராடா பாஸ்ட் பாஸ்ட். சரி அவள் இல்லைனா என்ன, இப்போ அவள் தானே உன்னை ஏமாத்திருப்பா, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதடா, உன்னை விட்டுட்டோமேன்னு அவள் அழுவானுண்டா.
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேருந்தும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, சரி சப்போர்ட்டாக இருந்தா எனக்கு அந்த டைமில். சேனல் யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிவிடுங்க, கீழே லிங்க் தரேன், ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதிலே வந்து இன்ஸ்டா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான அப்டேட் தான் வந்து அதில் தான் விடுவோம். இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த கிவ்அவே கூட பற்றி கூட இன்ஸ்டாவில் தான் மோஸ்ட்லி போட்டிருந்தோம், ஸோ வந்து அதை கண்டிப்பாக மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மாப்பிள்ள வந்து இப்போ நம்ம மாப்பிள்ள தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவன் இருக்கிற ஆங்கிளும் பொசிஷனும் பார்த்தா எனக்கே வந்து சிரிப்பாக வருது. அவன் எப்படி இருக்கான்னு பாருங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். Welcome to Great Krikalan Magic Soap. But same model தாங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணா வந்து இப்படி ஓபன் பண்ற மாதிரி இந்த மாடல் இருக்கு. என்ன உங்க கழுதுகள செத்து போச்சா? ஓ குறளி வித்தையா? அதே மாதிரி ஃபுல்லா பண்ணிக்கிறது இருக்கு. அதுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓபன் பண்றது இருக்கு. ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. சோ நிறைய வந்து இதுலயே வந்து நிறைய மாடிஃபை பண்ணிருக்காங்க. சோ இன்டெல்மென்ட் தான் கொடுக்க போறோம். அந்த வேல வந்துட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். A few minutes later. ஹெல்மெட்டோட லக்கி வின்னர் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த லக்கி வின்னர். இன்ஸ்டா ஐடி மட்டும் தான் தெரியும், மிஸ்டர் ஜாக்கி ஜான் சொல்லிட்டு நேம் போட்டிருக்கோம். பட் உங்கள் நேம் ப்ரோ ராம், யுவர் நேம் வந்து உண்மையான நேம் வந்து ராம். ஸோ இவர் தான் அந்த ஹெல்மெட் ஓனர் ஆக போகிறாரு. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து கொடுத்துருவோம். எப்படி இருக்கேன் இங்கே ரெண்டா சுற்றி உன எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எப்படி இருக்கேன், நாலு மணி நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் யா. நான் ப்ரோ ஹெல்மெட் காலேஜ் இறங்கி எழுதிப்பட்டேன். காலேஜில் எப்படி? ஆ சரி, அப்போ பாட்டு கம்மலும் போது காலேஜ் தான். அதான் ஹெல்மெட் நான் போட வைக்க கண்டிப்பாக டைம் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் குத்துட்டியா? கொடுத்தாச்சு. இந்த அவர் தான் வந்து அவரா ஒரு அசிங்கம் போச்சு குமார். முக்கியமான பாய் டேக் கேர், லவ் யூ.